மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎட்ல அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் செகண்ட் இயருக்கும் நியூ சிலபஸில் செகண்ட் செமஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கு. நான் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து 5 mark and 10 mark போத்துமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓல்டு சிலபஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட். நம்மளோட சப்ஜெக்ட் பேரே அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ நம்மளோட சப்ஜெக்டில் இருக்க மொதல் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒன்னோட முடிக்காமல் அது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் க்வெஸ்சன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி அசஸ்மெண்ட் கீழே நிறைய டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக எந்த க்வெஸ்சன்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கிற கீழே சப் டிவிஷனில் கொடுத்துருக்கிற எந்த க்வெஸ்சன் கேட்டாலுமே சரி, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கான இன்ட்ரோ கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அது ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட்டாக இருந்தாலும், பிரின்சிபல் ஆஃப் அசஸ்மெண்ட் க்வெஸ்சனாக இருந்தாலும், டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் க்வெஸ்சனாக இருந்தாலும், ஸோ நீங்கள் ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், மேஜர் இஷ்யூஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இது மாதிரி எந்த க்வெஸ்சன் வந்து அசஸ்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டாலும் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டுக்கான மீனிங் அண்ட் டெஃபினிஷன் நீங்கள் எழுதணும். எனக்கு அதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோவாவது கொடுக்கணும். இந்த க்வெஸ்சனை இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக 5 mark 10 mark எதில் எழுதணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, இன்னும் பார்க்குறதுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் அசஸ்மெண்ட்டுக்கான கோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து எழுதுங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கோட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு வந்து நெட்டில் சர்ச் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது அசஸ்மெண்ட்டோட சிம்பிள் டெஃபினிஷனை படித்து வச்சுக்கோங்க, அதுவே நீங்கள் கோட்ஸாக கூட போட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் க்வெஸ்சன்ஸை வந்து கவர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா க்வெஸ்சன்ஸுமே சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அசஸ்மெண்ட்னா கவர் பண்ணியிருக்கோம், ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் கவர் பண்ணியிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே நான் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் சிசிஇ, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்கார்டு கூட இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்கார்ட் பற்றி கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க, இப்போ செகண்ட் செமஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு தேர்ட் செமஸ்டர் தான் ட்ரைனிங் போவீங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து நீங்கள் ரெக்கார்ட் ரிலேட்டடாக படிக்கிறதுக்காக நினச்சி படிங்க, கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டர்ஸ். ஸோ அசஸ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டெஸ்டர்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட்னா என்ன, டைப் ஆஃப் டெஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் ஐட்டம்ஸை கரெக்டாக எப்படி ப்ராப்பராக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு இருக்குது. டயக்னோசிஸ் டெஸ்ட்னா என்ன, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்ன, ஒரு டெஸ்ட்டுக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன. நம்ம வந்து சாதாரணமாக வைக்கிற டெஸ்ட்டுக்கும் நம்ம குவாலிட்டியாக நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் வேணாலும் குவெஸ்சன் கேட்கலாம் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அவ்வளோதான். பட் ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைக்கணும்னா அதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 5 mark வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் ஆஃப் டெஸ்ட், டெஸ்ட் ஐட்டம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வர சப் டிவிஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து இருக்க க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ அது என்னன்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதோட ஆன்சரை கூட எழுதலாம். ஸோ ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃப் நடத்தும் போது ஒரு டாப்பிக்கை எந்த விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் எழுதுறது தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப இதை ஈஸியாக எழுதலாம். இது ஏன் எழுதுறோம், இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் படித்தது இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் நீங்கள் எழுதுருவீங்க. ஸோ அதுதான் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல். பட் நம்மளோட பிஎட்ல இந்த ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒரு டாப்பிக்கை உங்கள் மேம் நடத்தும் போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை என்னன்றதை எழுத சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் என்னன்றதை காமனாக எழுதுவீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ, இந்த ரெக்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎட்ல இருக்குது. ஸோ செகண்ட் இயர் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எழுத போகிறவங்களுக்கு சொல்கிற ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெக்கார்டு, ஆனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற ரெக்கார்டும் இது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியடில் நம்ம நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவோம். அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்ட். நிறைய இன்ஃபர்மேஷனையோ நிறைய பிக்சர்ஸையோ நிறைய மெமரிஸையோ நம்ம கலெக்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நமக்கே வந்து ஓவர் ப்ரெஷராக இருக்கும், ஓவர் டென்ஷனாக இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த ரெக்கார்டை நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் வந்து சூப்பராக வரும். இல்லை கடமைக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் வந்து சொதப்பிடும். ஸோ நீங்கள் போகிற ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் வந்து என்னென்ன மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் செல்ஃபி எடுத்து போடுறதான மெமரிஸ் அப்படி நான் சொல்ல வரல. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஏதாவது காம்படிஷன் நடக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறீங்க, அப்படி உங்களை உங்கள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்வாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ப்ரெட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் குவான்டிடேட்டிவ் டேட்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரெக்கார்ட் சைடும் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட், அதே சமயம் தியரிலையுமே உங்களுக்கு இந்த க்வெஷ்சன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் நீங்கள் பண்ணும்போது கால்குலேஷன்லாம் போடுவீங்க, கால்குலேஷன் போட்டு கிராஃப் போடுவீங்க, டயக்ராம் வரைவீங்க. ஸோ அதெல்லாம் அதையும் நீங்கள் இதாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பண்ணுவீங்க. இதில் வந்து தியரி எழுதி எழுதி நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட எழுதணும். ஆனால் நீங்கள் வந்து ரெக்கார்டில் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மார்க் அண்ட் டயக்னோசிஸ் டெஸ்ட் மார்க்கை வச்சு நீங்கள் கால்குலேஷன் போடுவீங்க. எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்றதையுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையுமே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிக்ஸ்த்து க்வெஸ்சனை வந்து பார்ப்பீங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். பட் இதுக்குள்ள சப்டிவிஷன்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வரும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்செப்டை ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ண ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் இது ரிலேட்டடாக வேறு க்வெஸ்சன்ஸ் கேட்டால் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்கள், ஸோ அதை எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள், அதே மாதிரியுமே அதை டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க வந்து நான் டெட் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் டெட்டை பற்றி நான் பேச போகிறேன். டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் பண்ணுறவங்க எழுதலாம். இந்த வீடியோ செகண்ட் இயர் பிஎட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை செகண்ட் செமஸ்டரில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து டெட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஃபைனல் இயர் போனீங்கனால மட்டும்தான் நீங்கள் டெட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸ்லேயோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டரில் படிக்கிறவங்களாக இருந்தால் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன்ஸ், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ், 10 மார்க் க்வெஷ்சன்ஸ், 1 மார்க் க்வெஸ்சன்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்த இந்த சப்ஜெக்டோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட் இருக்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.